हलो फ्रेंड्स वेलकम टू सिविल स्कोप टीएनपीएससी सबॉर्डिनेट एक्साम प्रिपरेशन क्लास पातीटर इनके पाकपो सब्जेक्ट सर्वेइंग इत वो पार्ट वन वीडियो इनकी सर्वेइंग सिलेबस अपरा सर्वेइंगना प्रिंसिपल्स क्लासिफिकेशन ऑफ सर्वे पता इनके नाम पाकपो फर्स्ट सिलेबस पातरला टाइप्स ऑफ सर्वे चेन सर्वेइंग लेवलिंग कॉन्डूर सर्वेइंग थियोडोलाइट सर्वेइंग ट्रिग्नोमेट्रिकल सर्वेइंग टैकोमेट्री फील्ड वर्क सिंपल प्रॉब्लम्स कर्व्स ग्लोबल पोजीशनिंग सिस्टम जीपीएस रिमोट सेंसिंग फोटोग्रामेट्रिक सर्वेइंग एंड हाइड्रोग्राफिक सर्वेइंग टोटल स्टेशन एंड जियोग्राफिकल इंफॉर्मेशन सिस्टम ओकेवा इदा सिलेबस इदिले वंदे एयिल एव्वलो क्वेश्चंस एक्सपेक्ट पण्णलाम नाम 10 क्वेश्चन ओकेवा जेयिलियम वंदे 10 क्वेश्चंस वरैक्कुम केक्कलाम जे एसएससी जेयिलियम 10 क्वेश्चन वरैक्कुम केक्कलाम ओकेवा அப்போ நிறைய क्वेश्चंस கேக்குறாங்க சோ நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க ஓகேவா ரிபீட்டட் क्वेश्चंस எல்லாமே நம்ம கிளாஸ்ல கவர் பண்ணுவோம் சர்வேயிங் சர்வேயிங்னா என்ன எத்தோட சர்ஃபேஸ்ல ஒரு பாயிண்ட நான் லொகேட் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் வச்சு நான் லொகேட் பண்றது அத தான் சர்வேயிங் சொல்லுவோம் ஓகேவா எத்தோட சர்ஃபேஸ்ல நான் ஒரு பாயிண்ட லொகேட் பண்றேன் ஓகேவா அது எதை வேணாலும் குறிக்கலாம் ஒரு மவுண்டனை குறிக்கலாம் இல்லைனா ஒரு பில்டிங்கை குறிக்கலாம் ஒரு ரிவரை வேணால் குறிக்கலாம் அதை நான் ஏற்கனவே இருக்க ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸை வச்சு நான் வந்து லொக்கேட் பண்ணுறேன் அந்த ஸ்டாண்டர்ட் ரெஃபரன் அந்த பாயிண்ட்லேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த ரிவர் இருக்குது இல்லை இந்த இவ்வளோ டிஸ்டன்ஸில் இவ்வளோ ஆங்கிளில் இருக்குது இப்படியெல்லாம் நான் சொல்கிறதுக்கு நான் என்ன பண்ணி ஆகணும் சர்வேயிங் பண்ணி ஆகணும் ஓகேவா இஸ் த ஆர்ட் ஆஃப் டிட்டர்மைனிங் த ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் வேரியஸ் பாயிண்ட்ஸ் ஆர் ஸ்டேஷன் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவில் இருக்க ஸ்டேட்டையெல்லாம் நான் ஒரு பாயிண்ட்டாக மார்க் பண்ணுறேன் எர்த்தோட சர்ஃபேஸில் இந்தியாங்கிற ஒரு கண்ட்ரியோட ஏரியாவை நான் ஸ்கேலுக்கு ஒரு மேப்பாக நான் கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் அதோடய டோட்டல் ஏரியாவை நான் மெஷர் பண்ணுறதுக்கு நான் சர்வேயிங் பண்ணி ஆகணும் அதே மாதிரி அதில் இருக்க ஒவ்வொரு ஸ்டேட்டையும் நான் கடல் மட்டத்திலேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது இல்லைனா தமிழ்நாட்டிலேருந்து டெல்லி வந்து இவ்வளோ ஹரிசானல் டிஸ்டன்ஸில் இருக்குது இப்படின்னு நான் சொல்கிறதுக்கும் நாங்கள் சர்வேயிங் பண்ணி ஆகணும் ஓகேவா இதுதான் சர்வேயிங்கோட பர்பஸ் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க பாருங்கள் ட்ரா த 10 சென்டிமீட்டர் லைன் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஒரு ஹரிசாண்டல் லைன் அதோட மெஷர்மெண்ட்டும் 10 சென்டிமீட்டர் தான் ஆப்ஷன் பி வந்து இன்க்ளைன் லைன் கொடுத்துருக்கேன் அதுவும் 10 சென்டிமீட்டர் தான் வேர்டிக்கல் லைன் ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்கேன் அதுவும் 10 சென்டிமீட்டர் தான் ஆப்ஷன் டி ஆல் தேவோ இங்கே நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரு சர்ஃபேஸில் இருக்க ரெண்டு பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்க லைன் ஓகேவா அதோட எல்லாத்தோட மெஷர்மெண்ட்டும் 10 சென்டிமீட்டர் தான் ஒரு லைன் வந்து ஹரிசாண்டலாக இருக்குது ஒன்று வந்து ஹரிசாண்டலாக ஒரு ஆங்கிளில் இருக்குது இன்னொன்று வந்து ஒரு வேர்டிக்கல் ஹைட்டில் இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணால் எனக்கு ரெண்டு மெஷர்மெண்ட் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஃபார் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் லைன் வி ரிக்வயர் 2 மெஷர்மெண்ட் லீனியர் மெஷர்மெண்ட் அண்ட் ஆங்குலர் மெஷர்மெண்ட்ஸ் ஓகேவா லீனியர் மெஷர்மெண்ட்டை நான் எதை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன் லீனியர் மெஷர்மெண்ட்டை நான் செயின் ஆர் டேப்பை யூஸ் பண்ணி பண்ணுவேன் ஆங்குலர் மெஷர்மெண்ட்டை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன் காம்பஸ் ஆர் தியோடலிட்டை யூஸ் பண்ணி நான் பண்ணலாம் தியோடலிட்டை யூஸ் பண்ணி நம்ம ஹரிசாண்டல் ஆங்கிளையும் மெஷர் பண்ணியிருப்போம் வேர்டிக்கல் ஆங்கிளையும் மெஷர் பண்ணியிருப்போம் இது எல்லாமே நம்ம அப்கமிங் கிளாஸஸில் பார்க்க தான் போகிறோம் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம சர்வேயிங்கில் பண்ணியிருப்போம் ஓகேவா இப்போ பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சர்வே பார்த்துடலாம் சர்வேயிங்கில் 2 பேசிக் பிரின்சிபிள்ஸ் இருக்குது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸாக கேட்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு பிரின்சிபல் என்னென்னு பார்த்துடலாம் லொக்கேஷன் ஆஃப் பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் பை அட்லீஸ்ட் 2 ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு ஏதாச்சும் தெரிஞ்ச 2 ஸ்டேஷன் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நான் ஒரு அன்னோன் பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணுவேன் ஓகேவா அதை தான் இந்த பிரின்சிபல் சொல்லுது அந்த ஸ்டேஷன் பாயிண்ட் வந்து எது வேணாலாம் இருக்கலாம் ஒரு சர்ச் அங்கே இருக்குது ஓகேவா அந்த சர்ச்சிலேருந்து நான் மார்க் பண்ண போகிற பாயிண்ட் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது இல்லைன்னா இவ்வளோ ஆங்கிளெலாம் அந்த நான் மார்க் பண்ண போகிற பாயிண்ட் இருக்குது இன்னொரு ஸ்டேஷன் வந்து ஒரு ரிவராக இருக்கலாம் அந்த ரிவர்லேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த பாயிண்ட் இருக்குது அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறது தான் இந்த பிரின்சிபல் வந்து குறிக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் என்னென்னா ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோல் டு பார்ட் ஒரு பெரிய ஏரியா இருக்குது அதோட ஏரியாவை நான் மெஷர் பண்ணி ஆகணும் ஓகேவா ஃபஸ்ட் என்ன பண்ணுவேன் அதோடய பவுண்ட்ரிஸை நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன் ஒரு பவுண்ட்ரியாக டிஃபைன் பண்ணுறேன் ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சு நான் அந்த பாயிண்ட்டெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு அதெல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நான் ஒரு ஏரியாவை கால்குலேட் பண்ணலாம் அதுவும் எனக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா சின்ன சின்ன பார்ட்டாக பிரித்து அதோட ஏரியாவெல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு டோட்டல் ஏரியாவை நான் மெஷர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறது தான் ஒர்க் ஃப்ரம் ஹோல்
working from whole to part nu solrom. In this system the control points are fixed with greater precision and minor control points are fixed with less precision. Okay va, ipo na ella point e connect panikiren, adoda length measure panikiren, l1 l2 l3 l4 l5 l6. Okay va, appo or boundary aichcha, idoda area va na measure panikalam. பவுண்ட்ரிஸ ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா த டோட்டல் ஏரியா வந்து ரொம்ப பெருசா இருக்கு. அப்ப எனக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், சின்ன சின்ன ட்ரையாங்கிள்ஸ் பிரிச்சு அதோட ஏரியாவை எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு டோட்டல் ஏரியாவை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இல்லை என்ன பண்ணுவேன், அதுவும் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சுன்னா ஒவ்வொரு லைன்லேருந்தும் நான் என்ன பண்ணுவேன், ஒரு மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். அதுலேருந்து அந்த ஸ்டேஷன் பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுவேன். அப்போ இன்னும் ரெண்டு சின்ன ட்ரையாங்கிளாக பிரிஞ்சிடும். அது மாதிரி சின்ன சின்ன ட்ரையாங்கிள்ஸாக பிரித்து அதோட ஏரியாவத்தையும் கால்குலேட் பண்ணிவிட்டு டோட்டல் ஏரியாவை நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் பண்ணுறதை தான் என்ன சொல்லுவேன், ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோல் டு பார்ட். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சர்வே, நாம் எந்த பிளேனில் ஒர்க் பண்ண போகிறோமோ அதை பேஸ் பண்ணி நம்ம டூ டைப்ஸாக பிரிச்சுக்கிறோம், லெவலிங் அண்ட் சர்வேயிங். லெவலிங்னா என்னென்னா ஒர்க்கிங் வித் வேர்ட்டிகல் பிளேன். இங்கே வந்து ஹைட்டு, அப்புறமா வேர்ட்டிக்கல் டிஸ்டன்ஸ், வேர்ட்டிக்கல் ஆங்கிளை நம்ம இதில் மெஷர் பண்ணுவோம். சர்வேயிங்கில் ஒர்க்கிங் வித் ஹரிசாண்டல் பிளேன். ஓகேவா, இது ஒரு பாயிண்டோட ரிலேட்டிவ் பொசிஷனை இன் ஹரிசாண்டல் டைரக்ஷனில் மெஷர் பண்ணுறது தான் சர்வேயிங் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, பேஸ்ட் ஆன் த கர்வேச்சர் ஆஃப் த எர்த், எர்த்தோட கர்வேச்சரை பேஸ் பண்ணி டூ டைப்ஸாக பிரிக்கிறேன், பிளேன் சர்வேயிங் அண்ட் ஜியோடக்டிக் சர்வேயிங். பிளேன் சர்வேயிங்னா என்னென்னா இங்கே ஷேப் ஆஃப் த எர்த்தை நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஓகேவா, எர்த் சர்ஃபேஸை பிளேனாக அசியூம் பண்ணிவிட்டு நான் ஒரு சர்வே பண்ணுவேன், அதை தான் பிளேன் சர்வேயிங் சொல்லுவோம். எர்த்தோட ஷேப்பு பிளெயினாக இருக்காது, அப்படி தானே, அதோடய ஷேப் என்ன, ஆப்லிட் ஸ்பெராய்ட். இதுவும் க்வெஸ்சனில் கேட்கலாம். இப்போது எர்த்தோட சர்ஃபேஸில் ரெண்டு பாயிண்ட் இருக்குது, ரெண்டு பாயிண்ட்டையும் நான் கர்வ்டாக கனெக்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட் லைனாக கனெக்ட் பண்ணி ஒரு சர்வே பண்ணுறேன், அதை தான் பிளேன் சர்வேன்னு சொல்லுவோம். ஓகேவா, இது வந்து ஸ்மாலர் ஏரியாவுக்கு நம்ம இந்த சர்வே பண்ணும்போது இந்த மாதிரி எர்த்தோட சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணாமல் நான் பிளெயினாக அசியூம் பண்ணிவிட்டு சர்வே பண்ணுவேன், அதை தான் பிளேன் சர்வேன்னு சொல்லுவோம். இங்கே ஏரியா அண்டர் பிளேன் சர்வேயிங் இஸ் லெஸ் தேன் 260 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஆர் 100 மைல் ஸ்கொயர்டுக்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம பிளேன் சர்வேக்கு போகலாம். இதுதான் எர்த்தோட ஷேப்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஏன் ஒரு பாயிண்ட் இருக்குது, அதே மாதிரி பீன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ரெண்டுமே கர்வ்டாக நான் கனெக்ட் பண்ணாமல் என்ன பண்ணுவேன், ஒரு ஸ்ட்ரைட் லைனாக நான் கனெக்ட் பண்ணுறேன் ரெண்டு பாயிண்ட்டையும். ஓகேவா, இந்த மாதிரி நான் பண்ணுறது தான் பிளேன் சர்வேயிங் சொல்லுவேன். இது எங்கேயெல்லாம் அப்ளிகபிள்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட் அண்ட் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டைப் என்னென்னா ஜியோடெக்டிக் சர்வேயிங். இங்கே என்ன பண்ணுவேன்னா எர்த்தோட ஷேப்பை வந்து நான் கன்சிடர் பண்ணுவேன். ஓகேவா, எர்த்தோட ஷேப் வந்து கர்வ்டு சர்ஃபேஸாக இருக்கும். அப்போ கர்வ்டாக நான் எர்த்தோட சர்ஃபேஸில் இருக்க ரெண்டு பாயிண்ட்டை நான் கர்வ்டாக கனெக்ட் பண்ணி பண்ணுற சர்வேயை தான் ஜியோடெக்டிக் சர்வேன்னு சொல்லுவோம். ஓகேவா, எர்த்தோட சர்ஃபேஸை நான் இங்கே கன்சிடர் பண்ணுவேன், அதுதான் ஜியோடெக்டிக் சர்வே. இங்கே மிகப்பெரிய ஏரியாவுக்கு நான் சர்வே பண்ணும்போது இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 250 கிலோமீட்டர் ஸ்குவாடுக்கும் அதிகமான ஏரியாவுக்கு நம்ம ஜியோடெக்டிக் சர்வேங் வந்து அப்ளிகபிள். ஓகேவா, இப்போது எர்த்தோட சர்ஃபேஸில் ரெண்டு பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஏன்னு ஒரு பாயிண்ட், அதே மாதிரி பீன்னு ஒரு பாயிண்ட். இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நான் ஸ்ட்ரைட் லைனாக கனெக்ட் பண்ணால் அது வந்து பிளேன் சர்வேயிங். ஓகேவா, கனெக்ட் பண்ணி அதோட ஏரியாவை நான் கால்குலேட் பண்ணுவேன், அது வந்து பிளேன் சர்வேயிங். இப்போது இதை நான் வந்து எர்த்தோட சர்ஃபேஸுக்கு பேரலலாக கர்வ்டாக கனெக்ட் பண்ணி சர்வே பண்ணுறேன், அதனால் இது ஜியோடெக்டிக் சர்வேன்னு சொல்லுவோம். பிளேன் சர்வேயிங்கோட கம்பேர் பண்ணும்போது ஜியோடெக்டிக் சர்வேயிங்கோட அக்யூரசி லெவல் அதிகம். ஓகேவா, அப்போ மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட்னா ஜியோடெக்டிக் சர்வேயிங் தான். ஜியோடெக்டிக் சர்வேயிங் இஸ் கண்டக்டட் பை சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது நம்ம ஒரு மிகப்பெரிய ஏரியா. ஓகேவா, இந்தியா மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரியோட ஏரியாவை நான் கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணலாம். கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஃபீல்டு சர்வே, நாம் எந்த ஃபீல்டில் போய் பண்ண போகிறோம் அதை பேஸ் பண்ணி சர்வேயை த்ரீ டைப்ஸாக கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் லேண்டு சர்வே, லேண்டில் பண்ணுற சர்வேயை தான் லேண்ட் சர்வேன்னு சொல்லுவோம். இதில் ஒரு சில டைப்ஸ் இருக்குது, டோப்போகிராஃபிக்கல் சர்வே, கெடஸ்ட்ரியல் சர்வே. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஹைட்ரோகிராஃபிக் சர்வே, இது எங்கே பண்ணுவோன்னா வாட்டரில் பண்ணுவோம், டு எஸ்டாப்ளிஷ் மீன் சி லெவல், மீன் சி லெவலை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி சீயோட டெப்த்தை சவுண்டிங் டெக்னிக் மூலமாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த சர்வே வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அஸ்ட்ரானாமிக்கல் சர்வே, அது வந்து ஸ்டார் மூவ்மெண்ட்டையெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் நம்ம அஸ்ட்ரானாமிக்கல் சர்வே பண்ணுவோம். அதாவது ஸ்பேஸில் பண்ணுற சர்வேயை தான் அஸ்ட்ரானாமிக்கல் சர்வேன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு லேண்ட் சர்வேயில் த்ரீ டைப்ஸ் இருக்குது, டோப்போகிராஃபிக்கல் சர்வே, அதில் வந்து
எர்த்தோட நேச்சுரல் ஃபீச்சர்ஸை கன்சிடர் பண்ணி பண்ணுறது தான் டோப்போகிராஃபிக்கல் சர்வே. ஒரு கண்ட்ரியில் மவுண்டெயின் எங்கே இருக்குது, அப்புறமா ஆறுகள் எங்கே இருக்குது, பள்ளத்தாக்குகள் எங்கே இருக்குது, அதே மாதிரி ஃபாரஸ்ட் எந்த ஏரியாலெலாம் இருக்குது, இது எல்லாத்தையும் நான் மேப் பண்ணுறதுக்கு எனக்கு டோப்போகிராஃபிக்கல் சர்வே பண்ணணும். ஓகேவா? அந்த சர்வேயை யூஸ் பண்ணி நான் பண்ணுற மேப் தான் நான் சொல்லுவேன் டோப்போகிராஃபிக்கல் மேப்புன்னு சொல்லுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் டைப் ஆஃப் சர்வேனா கெடஸ்ட்ரல் சர்வே. ஓகேவா? இட் இஸ் ரிலேட்டட் டு டெபுட்டி டிபார்ட்மெண்ட். ஓகேவா? இதில் என்ன பண்ணுவோம்னா எல்லைகளை வந்து மார்க் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சர்வேயை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? டு ப்ரிப்பேர் த கெடஸ்ட்ரல் மேப் ஷோயிங் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் த ஃபீல்ட் ஆஃப் ஹவுசஸ் அண்ட் அதர் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது ஒரு இரிகேஷன் ஃபீல்டு இருக்குன்னா அதோட எல்லையை நான் மார்க் பண்ணுவேன். ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டோட எல்லையை நான் ஒரு காமௌண்ட் வால் மூலமாக காமிக்கிறேன்ல, ரெண்டு வீட்டோட எல்லையை ஒரு காமௌண்ட் வால் குறிக்குது. ஓகேவா? இதே மாதிரி எல்லைகளை மார்க் பண்ணுறதுக்கு நான் இந்த சர்வேயை பண்ணுவேன், கெடஸ்ட்ரல் சர்வே. அதே மாதிரி சிட்டி சர்வே, நெக்ஸ்ட் டைப் வந்து சிட்டி சர்வே. சிட்டி சர்வேங்கிறது ஒரு சிட்டியில் இருக்க வாட்டர் சப்ளை லைன், அதே மாதிரி ரோட் பேட்டர்ன், இதையெல்லாம் நான் சர்வே பண்ணுறது தான் சிட்டி சர்வேன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ருமெண்ட். இன்ஸ்ட்ருமெண்ட்டை எல்லாம் வச்சு ஒரு சில சர்வேலாம் பண்ணுவோம். அதை எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் யூஸ் பண்ணி பண்ணுறனோ அதை பேஸ் பண்ணி அதை கிளாஸிஃபை பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஒன் செயின் சர்வே, செயினை யூஸ் பண்ணி பண்ணுறது செயின் சர்வே. காம்பஸ் சர்வே, காம்பஸ் சர்வேக்கு நான் காம்பஸ் யூஸ் பண்ணுவேன். தியோடலைட் சர்வே, தியோடலைட் யூஸ் பண்ணி நான் ஹரிசாண்டல், வெர்டிக்கல், ஆங்கிள் இதெல்லாம் மெஷர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வே, டாக்கியோமெட்ரி சர்வே, பிளேன் டேபிள் சர்வே, ஏரியல் ஃபோட்டோகிராஃபிக் சர்வே, அப்புறமா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சர்வே. க்வெஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், வாட் இஸ் த ஈக்குலேட்டரல் ரேடியஸ் ஆஃப் த எர்த்து? ரேடியஸ் ஆஃப் த எர்த் எவ்வளோ அசியூம் பண்ணியிருக்கோம், 6370 கிலோமீட்டர். ஆப்ஷன் சி பாருங்கள், 6378 கிலோமீட்டர் இருக்குது. இட் இஸ் நியர்லி 6370 கிலோமீட்டர். ஸோ ஆப்ஷன் சியை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், அ ட்ரையாங்கிள் இஸ் செட் டு பி வெல் கண்டிஷன் இஃப் நன் ஆஃப் இட்ஸ் ஆங்கிள் இஸ் லெஸ் தேன். ஒரு ட்ரையாங்கிள் வந்து வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள்னு சொல்கிறோன்னா அதோட ஆங்கிள் எவ்வளோ இருக்கலாம்னா 30 டிகிரிலேருந்து 120 டிகிரி வரைக்கும் இருக்கலாம். ஓகேவா? இங்கே க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த ஆங்கிளை விட கம்மியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி 30 டிகிரி. த ட்ரையாங்கிள் ஹேவிங் ஆல் ஆங்கிள் பிட்வீன் 30 டிகிரி அண்ட் 120 டிகிரி இஸ் கால்ட் வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள். இதுவும் தெரிஞ்சுக்கோங்க, க்வெஸ்சன்ஸில் கேட்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், க்ளினோமீட்டர் இஸ் யூஸ்டு ஃபார். க்ளினோமீட்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஒரு கிரவுண்டோட ஸ்லோப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் நம்ம க்ளினோமீட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ ஆங்கிள் ஆஃப் ஸ்லோப், க்ளினோமீட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபைண்டிங் த ஆங்கிள் ஆஃப் ஸ்லோப் ஆஃப் த கிரவுண்ட். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், சர்வே இன் விச் த கர்வேச்சர் ஆஃப் த எர்த் இஸ் டேக்கன் இன்டு அக்கவுண்ட் இஸ் கால் ஜியோடெக்டிக் சர்வே. ஆப்ஷன் ஏ, பிளேனாக அசியூம் பண்ணிட்டு பண்ணுற சர்வே பிளேன் சர்வே. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், த கர்வேச்சர் ஆஃப் த எர்த் இஸ் டேக்கன் இன்டு அக்கௌண்ட் வித் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஏரியா இஸ் மோர் தேன். ஆப்ஷன் டி 250 கிலோமீட்டர் ஸ்கொயர். 250 கிலோமீட்டருக்கும் அதிகமான ஏரியாவுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஜியோடெக்டிக் சர்வே பண்ணுவோம். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், ஜிடிஎஸ் ஸ்டாண்ட் ஃபார். ஆப்ஷன் சி, ஜியோடெக்டிக் ட்ரிக்னோமெட்ரிக் சர்வே. GTS stand for Geodetic Trigonometric Survey. Next question, a well-conditioned triangle should not have angles more than 120 degree. Option B. Next question, a survey which consists of observation of the heavenly bodies such as sun or any fixed star is known as. ஆப்ஷன் டி அஸ்ட்ரானமிக்கல் சர்வே. ஸ்டார்ஸோட மூமெண்ட், அப்புறமா சன்னோட லொக்கேஷன், இதை பற்றியெல்லாம் படிக்கிறது தான் அஸ்ட்ரானமிக்கல் சர்வே. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், சர்வேஸ் விச் ஆர் கேரிட் அவுட் டு டெபிக் மவுண்டெயின், ரிவர்ஸ், வாட்டர் பாடிஸ், வுட்டட் ஏரியா அண்ட் அதர் கல்ச்சுரல் டீடைல் இஸ். ஆப்ஷன் சி, டோப்போகிராஃபிக்கல் சர்வே. ஒரு கண்ட்ரியோட ஆறுகள் எங்கே இருக்குது, மலைகள் எங்கே இருக்குது, அதே மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியா எங்கே இருக்குது, பள்ளத்தாக்குகள் எங்கே இருக்குது, இதை எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நான் என்ன பண்ணுவேன், டோப்போகிராஃபிக்கல் சர்வேயை யூஸ் பண்ணுவேன். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கெடஸ்ட்ரல் சர்வேங்கிறது எல்லைகளை மார்க் பண்ணுறது, சிட்டி சர்வேயில் ஒரு சிட்டியோட ரோட் பிளான், அதே மாதிரி வாட்டர் லைனையெல்லாம் நான் மார்க் பண்ணுறதுக்கு இந்த சர்வே யூஸ் பண்ணுவேன். ஜியோடெக்டிக் சர்வே ஹையர் அக்யூரசி இஸ் அச்சீவ்டு. ஆப்ஷன் ஏ, கர்வேச்சர் ஆஃப் த எர்த் அக்யூரசி இஸ் அச்சீவ். நான் வந்து ஒரு ஏரியாவையே நான் பண்ண போகிறேன்னா எர்த்தோட சர்ஃபேஸை நான் கன்சிடர் பண்ணிப்பேன். கர்வ்டாக எடுத்துட்டு நான் பண்ணுறனால எனக்கு எரர்ஸ் வந்து அதிகமாக வராது, அப்போது என் அக்யூரசி லெவல் ஹையாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். க்வெஸ்டின், த ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் ஆஃப் சர்வேயிங் இஸ் டு ஒர்க் ஃப்ரம்
whole two part. Option A is the right answer. Surveying la two basic principles irukku. First one vandu working from whole to part. Innondu vandu fixing a point on the ground using two reference point. Okay va. Rendu method nu therinjikonga. Rendiyum question a kekkalam. Indha video ungalku helpful a irundhuchuna like kudunga, comment pannunga, subscribe pannunga.